ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நம்மளுக்குமே ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு அப்டேட் வரப்போது, அது என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே ஒரு ரிடீம் கோட் இருக்குது நம்மளுக்கு. இன்றைக்கி FFIC ரிடீம் கோட் இருக்குது. ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வவுச்சர், அப்புறம் ஒரு ஸ்கேட் போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு. ஸோ இது மூணுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ சீக்கிரமாக போடாதவங்களா போட்டுக்கோங்க. அந்த கோட் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பிளே கன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அடுத்து போகிற அப்டேட் லைஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும். வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ அதை வந்து எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அந்த ரெண்டு ஈவெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் FFIC கோட் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்டா இத்தனை நாள் வந்து வீடியோ போடலான்னு கேட்பீங்க. பிசி கொஞ்சம் ப்ராப்ளம், சரி பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் லைவுக்கும் ஒரு நாள் ப்ராப்ளம், அதனால் 3 நாளாக வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். மழை பெய்யுது, கரண்ட் அடிக்கடி ஆஃப் பண்ணிடுறாங்க. வீடியோ வரலன்னா அதுதான் மெயின் காரணமாக இருக்கும் இதுக்கப்புறம். சரி ஓகேவா, நம்ம வந்து FFIC ரிடீம் கூட சொல்லலாமா? ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம FFIC ரிடீம் கூட வந்து சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, FFPLUED93XRT. ஸோ இதுதான் வந்து ரிடீம் கோடு. ஸோ இதை வந்து போட்டுக்கோங்க. அப்படி இதில் ஸ்க்ரீனில் வரலனா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் அழகாக கொட்டையாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து போய் போட்டுக்கோங்க. எங்கே போய் போடணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா FFIC ரிவார்டு அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும் ஃபஸ்ட்லேயே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கா இல்லைன்னா ஜிமெயிலோ உங்கள் ஐடி எதுவோ அதில் லாகின் பண்ணிவிட்டு அதில் இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். எரர் வந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட், அதாவது அந்த ரிடீம் கோடு வந்து வேலிட் அன்வேலிட் ஆகிடுச்சு, அதாவது நிறைய பேர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அப்போ தான் ஈஸியாக தெரியும். ஸோ குட் பை காய்ஸ், லவ் யூ ஆல், பாய்.